ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 84 சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது அதிகமாய் பாடலாக பல தெய்வ மனிதர்களால் பேசப்பட்ட ஒரு சங்கீதம். பொதுவாக ஆலய அர்ப்பணிப்பிலே ஆலய பிரதிஷ்டைகளிலே இந்த சங்கீதத்தை வாசிக்கிறது உண்டு. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வேதம் இருக்குமேயானால் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் 84 சங்கீதம் ஊழியர்கள் எடுத்து நீங்கள் வாசித்தால் கேட்கும்போது ஒரு ஆசீர்வாதம், அதை பார்க்கும்போது இன்னொரு ஆசீர்வாதம். எனவே கேட்கிறவனும் அதை வாசிக்கிறவனும், எனவே கேட்பதும் வாசிப்பதும் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். என்னுடைய பொதுவான கருத்து என்னவென்றால், எந்த செய்திகளை கேட்டாலும் அந்த செய்திகளை கேட்கும்போது ஒருவேளை அது அடுத்த நிமிஷம் மறந்து போகலாம். நீங்கள் பார்க்கிற அந்த பக்கங்கள், புரிய நினைக்கிறேன், இந்த ரைட் சைட் லெஃப்ட் சைட், த டாப் பாட்டம் லெஃப்ட் ஆர் ரைட், இந்த வலது இடது, அந்த மேலே கீழே, அது உங்களுக்கு நினைவு இருக்கும். எனவே என்னை பொறுத்த அளவில் எனக்கு வசனங்கள் அதிகமாய் மனப்பாடம் செய்ய முடியாவிட்டாலும் ஐ நோ த லொக்கேஷன், வசனத்தினுடைய இடங்கள் எனக்கு நினைவிருக்கிறது, மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம். இதனுடைய எதனால் என்றால், கேட்கும்போது அதை பிரித்து பார்ப்பது. இன்றைக்கு அநேக மக்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, ஊழியர்களுக்கு கூட அந்த எண்ணம் இல்லாதிருப்பது வருத்தத்தக்கது. ஏனென்றால் நான் படித்த பிரசங்கம், நான் பண்ண பிரசங்கம், நான் படித்த வேதம் பரவாயில்லை. நம்ம எல்லாருமே மனிதர்கள்தான், மறந்து போகிற இயல்பு உண்டு. வயது அதிகமாக அதிகமாக மறதிகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த நீங்கள் பிரித்து பார்க்கும்போது அந்த இடங்கள் உங்களுக்கு நன்றாய் தெரியும். எனவே அன்பு கூர்ந்து இது எல்லாம் தெரிந்தவன் சொல்லுவது என்பதனால் என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். 84 சங்கீதத்திலிருந்து. அந்த நாட்களிலே ஒரு யூதர்கள் 3 எருசலேமுக்கு போவார்கள், அவருடைய வழக்கம். அதாவது அவள் போகிற 3 நம்பர் 1, அதாவது முதலாவது அவள் போகிற 3 நம்பர் 1 பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகை, 2 கூடார பண்டிகை, 3 அந்த அவளுடைய புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை. இந்த 3 அவர்கள் போவார்கள். ஆனால் இந்த தெய்வ மனிதனுக்கு 84 எழுதின அந்த மனிதன் ஆலயத்திற்கு போக முடியவில்லை என்கிற அந்த ஆதங்கம் அந்த மனிதனுக்குள் இருந்தது. எனவே தான் இப்படி சொல்லுகிறது, 3 கிடைத்ததே, அப்படியானால் எனக்கு இது கிடைக்கவில்லையே. நன்றாக கவனிக்க வேண்டும். 84 சங்கீதம் 3 அதாவது, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைத்ததே. புரிய நினைக்கிறேன், அவைகளுக்கு கூட அந்த வாய்ப்பு இருந்தது, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையே. ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு. எனவே தான் ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறார், சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளோ இன்பமானவைகள். அதில் இருக்கிற இன்னொரு கருத்து என்னவென்றால், அந்த இன்பத்தில் என்னால் பங்கு பெற முடியவில்லையே, அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சு. இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆதங்கம் இருக்கும். இந்த பார்வையாளர்கள் மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகிறவர்களுக்கு அவருடைய இன்பம் தெரியாது. இன்பம் இதே பேர், இன்பம் இதே இயேசு நாமம், இன்பம் இதே. அவருடைய நாமம் மட்டும் இன்பம் அல்ல, அவருடைய ஆலயம் இன்பம். இதுதான் பக்தன் சொல்கிறான், உம்முடைய ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே திருப்தி ஆவார்கள், உம்முடைய பேரின்ப நதியினாலே தாகம் தீர்க்கப்படும். இந்த கொரோனா காலத்தில் இந்த ஆன்லைன் வந்த பிறகு மக்களுடைய ஆலய வருகை குறைந்து விட்டது. அது எல்லா சபைகளிலும், உங்கள் சபை எப்படி என்று தெரியவில்லை, பொதுவாக எல்லா சபைகளிலுமே இந்த ஆன்லைன் ஆராதனை ஆரம்பித்த பிறகு ஜனங்கள் ஆலயத்துக்கு வருவதை குறைத்து விட்டார்கள். அதுக்கு பல காரணங்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம், வீடுகளிலே பார்க்கிறோம், பிரபலமான பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார், அதையெல்லாம் கேட்கிறோம். ஒருத்தர் சொல்கிறாங்க சாயங்காலம் ஆராதனைக்கு வாங்க, அவங்க சொல்கிறாங்க இல்லை அவர் பேசுகிறார் அதை கேட்கணும். யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியனுடைய வார்த்தையை விட
தொலைக்காட்சியில் வருகிற ஊழியருடைய வார்த்தைகள் மிகப்பெரிதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு காண்பதே பிள்ளையே, உன் ஆராதனைக்கு செல்லுங்கள், ஆலயத்திற்கு செல்லுங்கள், அடுத்து இந்த செய்திகளை பாருங்கள். ஆலயத்திற்கு போது விட்டு விட்டு இந்த செய்திகளை பார்க்க வேண்டாம். அது தொலைக்காட்சியாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம். த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் த சர்ச். ஆலயம் முதலாவது, உடைய ஊழியனுடைய வார்த்தை பிரதானமானது. அதற்கு பிறகுதான் அது பரலோகத்திலிருந்து வந்த தூதர்களாக இருக்கட்டும், அந்த தூதர்கள் உங்கள் ஊழியன் மூலமாகத்தான் பேசுவார். திரும்ப சொல்கிறேன், எங்களை போன்ற தொலைக்காட்சி ஊழியர்கள், பிரபலமான ஊழியர்கள் பேசலாம், அதில் சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முதல் முன்னுரிமை உங்களுடைய ஆலயம், உங்கள் போதகர். அதற்கு பிறகு இந்த தொலைக்காட்சிகளை எல்லா செய்திகளையும் பாருங்கள். அதை தவிர்த்து விட்டு இதை பார்ப்பது அது ஏற்புடையதல்ல. இந்த தொலைக்காட்சி ஊழியர்கள் எதற்காக என்று சொன்னால், ஆலயங்கள் ஆராதனை முடியாதவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே பலமான போராட்டங்களோடு வாழ்கிறவர்கள், ஆலயத்திற்கு செல்ல முடியாத கணவனால் மனைவியினால் பலமான சூழ்நிலை இருக்கலாம். ஏராளமான ரகசிய கிறிஸ்தவர்கள் உண்டு, அப்படிப்பட்டவர்கள் இந்த தொலைக்காட்சியிலே, அதுவும் யாரும் இல்லாத போது. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், தொலைக்காட்சியிலே அவர்கள் பார்க்கும்போது எல்லா கதவுகளை மூடிவிட்டு தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்துவிடுமே, அதையும் கூட போட்டு கொடுக்கிற மக்கள் உண்டு. தகப்பனருக்கு தெரியாத பிள்ளைகள் கதவுகளெல்லாம் மூடிவிட்டு பார்க்கிற மக்கள் ஏராளம். பிற மதத்துகளை பார்க்கிறேன், அநேக பிற மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட சொல்லுகிற வார்த்தை, எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு தான் இந்த செய்திகளை ஊடகத்தில் பார்க்கிறோம், தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். அதுவும் சத்தம் அதிகமாக வைக்காமல். அப்படி அவனோட ஆதங்கத்தை பாருங்களேன், ஆலயத்திற்கு போக முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த ஆன்லைன் சர்வீஸ். இந்த கொரோனா காலத்தில் அப்படி இருக்கலாம். இந்த நாட்கள் நமக்கு ஒரு 4 நாட்கள் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, திங்களிலிருந்து வியாழன் வரை. அந்த நாட்களிலே ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆலயத்திற்கு போவதை நிறுத்தாதீர்கள், ஆலயம்தான் உங்களுடைய வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆலயம் எவ்வளவு இன்பமானது, அதற்கு இணை ஒன்றுமே இல்லை. ஆலயத்தின் ஆராதனை, நீங்கள் எவ்வளோ பெரிய பில்கேட்டாக இருங்க, அம்பானியாக இருங்க, எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருங்க, யுமேபிய ஒரு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருங்க, அது முக்கியமே இல்லை. இதை விட இன்பம் உலகத்தில் ஒன்றுமில்லை. அது யாருக்கு தெரியும் என்று சொன்னால், அது ருசித்தவர்களுக்கு தெரியும். ஆலயத்தினுடைய அந்த இன்பம், என்னுடைய இந்த 51 ஆண்டுகளில் 1-2 ஆராதனையை தவிர எந்த சூழ்நிலையிலும் என் ஆராதனையை நான் விட்டதே இல்லை. அதுதான் வாஞ்சை. அந்த நாட்களில் பிரயாணம் பண்ணுவதில்லை. அதுதான் என் வாழ்வின் முன்னுரிமை. விசுவாசி இருந்த காலத்திலும் இன்றும் வெளிநாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை டிராவல் லோ காஸ்ட், அதாவது அந்த நாளிலே கட்டணம் குறைவு வெளிநாடுகளில். அந்த உள்நாட்டு ஆகாய விமானங்களிலே கூட, வெளிநாட்டு விமானங்களில் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த லோ காஸ்ட்ன்னு சொல்லுவார்கள். மற்ற நாட்களை விட அந்த நாட்களை குறைவு. அதெல்லாம் முக்கியம், ஆண்டவர் முக்கியம், ஆராதனை முக்கியம், தொழுகை முக்கியம், தேவன் நம்மோடு பேசுவது முக்கியம், தேவனை நாம் சந்திப்பது முக்கியம். இந்த நாளிலே வாழ்க்கையிலே பலமான ஏமாற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருக்கும் வாழ்க்கையிலே பலமான ஏமாற்றங்கள், திருமணம் செய்தவர்களுக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே, ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. பல கனவுகளோடு போகிறாள், கனவுகளெல்லாம் கசந்து போகிறது. பல கனவுகளோடு இவன் திருமணம் செய்கிறான், பணிவிடை செய்வாள், அன்பு கூறுவாள், அரவணைப்பாள். அநேகருக்கு அது சிலர் கிடைப்பதில்லை. எல்லா குடும்பங்களிலேயும் இன்றைய ஊடகத்தில் பார்க்குறோமே, கணவனை இன்னொருடு சேர்ந்து பழி தீர்க்கும் மனைவி, இன்னொருடு சேர்ந்து தன் சொந்த பிள்ளையே தன்னுடைய இன்பத்துக்கு தடையாக இருக்கிற பிள்ளைகளை கொலை செய்கிற தாய், இதுதான் இந்த உலகம். யோசித்து பாருங்கள், அந்த தகப்பனுடைய இதயம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கும். துரோகம் செய்கிற மனைவிகளும் உண்டு, துரோகம் செய்கிற கணவர்களும் உண்டு. இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் தேவன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயம். நாளில் என் செய்தியை நன்றாய் கவனியுங்கள். லைஃப் ஹாஸ் சோ மெனி டிசப்பாயின்மெண்ட்ஸ், லைஃப் ஹாஸ் சோ மெனி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லைஃப் ஹாஸ் சோ மெனி டார்க்கஸ்ட் டைம் இன் அவர் லைஃப். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு நிம்மதி தருவது ஆலயம்.
ஒரு மூன்று காரியங்களை சொல்லுகிறேன். த பிளெஸ்ஸிங் இன் டுவெல்லிங், ஆலயத்தில் இருப்பதனாலே உண்டாகிற நன்மைகள். த பிளெஸ்ஸிங்ஸ் இன் டுவெல்லிங், நாலாம் வசனம், அவர்கள் பாக்கியவான்கள், உம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அந்த எப்பொழுதும் என்ற வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எப்பொழுதும், இது சாத்தியமா? பணம் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறதில்லை. இருக்கிறார்கள் எப்போதாவது ஒரு முறை. அதை சீர்குலைக்க நிறைய சக்திகள், ஊழியக்காரர்கள் கூட சொல்ல முடியாது நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், சிலரில் இருக்கிறேன், சிலரில் இருக்க முடியல. அதை சீர்குலைக்க பலவிதமான சக்திகள். பத்தன் பாடினானே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. அந்த எதிர்க்கும் சக்திகளுக்கு மத்தியிலே நம்முடைய துணை ஆண்டவரும் வாழையும் மட்டும்தான். என் முதல் குறிப்பு, த பிளெஸ்ஸிங்ஸ் இன் டுவெல்லிங், ஆலயத்தில் தங்கியிருப்பதனாலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள். ஒருவேளை அன்பானுடைய ஊழலுக்கு அந்த ஆசீர்வம் இருக்கலாம். அவர் சொல்கிறார், பாருங்கள், உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவனுடைய கருத்து என்னவென்றால், சேஃப்டி, இரண்டாவது செக்யூரிட்டி, மூன்றாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன். தமிழில் சொல்லுகிறேன், கவனிங்க. அதனுடைய சேஃப்டி, ஆலயத்தில் இருப்பது ஒரு பாதுகாப்பு. இரண்டாவது, ஆலயத்தின் நன்மைகளால் திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். மூன்றாவது, தே செக்யூரிட்டி. அது மட்டுமல்ல, கவனியுங்கள், இன்றைக்கு ஆலயம் என்று சொன்னால் எல்லாம் பிரம்மாண்டமான ஆலயம் இல்லை. குடிசையாக இருக்கலாம், அது கோபுரமாக இருக்கலாம், அங்கே எந்த விதமான இன்றைய நவீன உபகரணங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. இந்த பக்தன் சொல்லுகிறான், அவர்கள் பாக்கியவான்கள். நன்றாக கேளுங்கள், உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் அந்த வீட்டை மறந்தவர்கள் நீங்கள் தான் சொல்லணும். பாக்கியவானுக்கு எதிர்ப்பதம், துர்பாக்கியசாலிகள். உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தே ஆர் பிளஸ்ட். ஏன் தெரியுமா? என்னோடய முதல் குறிப்பு, த பிளெஸ்ஸிங்ஸ் இன் டுவெல்லிங். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த இடத்துல ஏமாற்றங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. திருமறை சொல்கிறது, 84 வயது உள்ள அன்னாள் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாள். யோசித்து பாருங்கள், அவள் வாழ்க்கையில் திருமறை சொல்கிறது 7 வருஷம் அவள் புருஷனோடு வாழ்ந்தாள், 84 வயது இப்போ, ஆனால் ஆலயத்தை விட்டு இரவும் பகலும் நீங்காதிருந்தாள். அவளுக்கு நிறைய கசப்பு இருக்கலாம், தேவன் மேலே ஒரு ஆதங்கம் இருக்கலாம், தேவன் மேலே ஒரு விருப்பம் இருக்கலாம். 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்து எல்லாரும் எவ்வளோ நாள் இருக்கிறாங்க சந்தோஷமாக, மற்ற கணவன் புருஷ மற்ற குடும்பங்களை பார்க்கும்போது விரக்தி இருக்கும், வேதனை இருக்கும், சலிப்பு இருக்கும், தேவன் மேல் 1000 கோபங்கள் இருக்கும். ஆனால் திருமறை சொல்கிறது, அவள் இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தாள். எத்தனை பெரிய வாழ்க்கை! ஷீ நோஸ் த சேஃப்டி, இதுதான் எனக்கு பாதுகாப்பு. ஷீ நோஸ் தட் இஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதுதான் எனக்கு திருப்தி. குடும்பத்தில் திருப்தி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, ஆலயம்தான் மகிழ்ச்சி. இதை நீ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னத்தை கண்டோம், போகிறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? இல்லை, தெர் இஸ் எ ரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் த சர்ச். சபையிலே ஒரு மெய்யான திருப்தி உண்டு. நாட் ஒன்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் ஆல்சோ இஸ் செக்யூரிட்டி, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு. எனவே தான் பக்தன் சொல்கிறான், உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புதேவ பிள்ளையே, அந்த பாக்கியம் உனக்கு உண்டா? அநேகருக்கு அந்த பாக்கியம் இருந்தும் பயன்படுத்துவதில்லை. என்னுடைய இளமை காலத்தில் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை. ஆலயம் போவது கடினம், போய் சொல்லிவிட்டு நண்பர் வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஸ்பெஷல் கிளாஸ், இப்படி ஆகிலும் சொல்லி சொல்லித்தான் வேதத்தை கொண்டு போக முடியாது. இன்னொரு வீட்டில் வேதத்தை வைத்திருந்தேன்,
அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், மன்னிக்க வேண்டுமா சொல்வதற்காக. ஒரு நாள் அவர் என்னை கூப்பிட்டு அந்த தாயார் சொன்னாங்க, தம்பி இந்த பைபிள் எடுத்துகிட்டு போயிடுங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, யாரும் இனிமேல் கோபித்து கொள்ள வேண்டாம். அவங்கள புரிதல் அவ்வளோதான், அது எனக்கு வேத்து வைக்க இடமே தெரியவில்லை. அதை ஒரு பையில் போட்டு அதை ஒரு கவர் பண்ணி அப்படிலாம் கொண்டு போன நாட்கள் உண்டு. போயிட்டு வந்த உடனே ஒரு போராட்டம், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எத்தனையோ இரவுகளிலே என் தகப்பனார் வீட்டின் கதவு அடைத்திருக்கிறார். மாலை ஆறாம் போயிட்டு வரும்போது அவருடைய பழைய வீடு, அது ஒரு திண்ணை இருக்கும், இந்த திண்ணையிலே படுத்து உறங்கின அனுபவங்கள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நான் ஆலயத்தை விட்டதில்லை, பிகாஸ் அதுதான் திருப்தி, அதுதான் பாதுகாப்பு, அதுதான் நம்முடைய பலன், அதுதான் நம்முடைய தேவைகளை சந்திப்பது. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், த பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிசைரிங், முதல் சொல் டுவெல்லிங், அங்கே இருப்பது. இரண்டாவது அதை விரும்புவது. ஐந்தாம் வசனத்தை படிக்கிறேன், ஐந்தாம் வசனம் அதை விரும்புகிறார். இங்கே வசனத்தை படிக்கிறேங்க, அவருடைய இருதயம் ஐந்தாம் வசனத்தில், அங்கே என்ன உண்டாம், உம்மிலே பலன். யோசிச்சு பாருங்க, நான் சொன்னேனே சேஃப்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், செக்யூரிட்டி, நான்காவது ஸ்ட்ரென்த், உம்மிலே பலன். அந்த வாரம் முழுதும் போராட்டம், ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம், என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது, புதிய புதிய பிரச்சனை, புதிய புதிய சவால், புதிய புதிய வில்லன்கள், புதிய புதிய சத்துருக்கள், புதிய புதிய இன்விசிபிள் திங்ஸ், காணக்கூடாத காரியங்கள். இவ்வளவு மத்தியில் அத்தனைக்கும் தேவையான பலனை கத்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். பேலன்ஸ், ஸ்ட்ரென்த், அவைகள் இல்லாமல் இல்லை, இருக்கும். அவளை சந்திக்க பலன், சத்துருவை சந்திக்க, சூழ்நிலைகளை சந்திக்க, எதிராளிகளை சந்திக்க, வில்லன்களை சந்திக்க, மறைவான கண்ணிகளை சந்திக்க, வியாதிகளை சந்திக்க, அவைகள் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. தென் ஓன்லி காட் வில் ப்ரூவ் ஹூ யூ ஆர், நீர் யார் என்பதை அவைகள் தான் நிரூபிக்கும், உலகம் பார்க்கும். இவைகளுக்கு மத்தியில் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறார், ஒரு வார்த்தை படித்தேன், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதிப்பார்கள். இது சாத்தியமாக இல்லை, அது அவரால் மட்டுமே சாத்தியம். திரும்ப சொல்கிறேன், அது அவரால் மட்டுமே சாத்தியம். நம்பர் ஒன், டுவெல்லிங், நம்பர் டூ, டிசைரிங், இந்த விருப்பம், விரும்புங்க. ஞாயிற்று சனிக்கிழமை இரவே விரும்புங்கள், ஆலயம் செல்லணும், வாய்ப்புகளை தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், அதற்கேற்ற எல்லாம் உங்கள் சாதகமாக இருக்கும். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் திணிக்க மாட்டார். விரும்புங்க, இந்த காலையில் கத்தில் ஆலித்து போவோம், சத்தம் கேட்கணும், அவருடைய சத்தத்தை என் வாழ்க்கையில் உணரணும். நீர் என்னை தொடும்போது நான் உணரணும், என்ன சொல்லுகிறீர், டீச் மீ லார்ட், எனக்கு கற்றுத்தாரும் வாழ்க்கையின் பாடங்கள், எப்படி நடக்க வேண்டும். அலுவலகங்கள் இருக்கிறவர்கள், அவுட் டு வாக், அவுட் டு ஃபேஸ் மை ஃப்யூச்சர், எதிர்காலத்தை சந்திப்பது எப்படி, மனிதர்களை சந்திப்பது எப்படி, அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, அவங்கள மாற்றவே முடியாது. தேவன் தான் நமக்கு பலன் தர்றார், அவங்கள எடுத்து போடும். நான் அப்படி ஜெபிச்சு பார்த்தேன், முடியல, அதை விட பலமானதாக பார்க்குறேன். எனவே தேவன், அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க, துன்மார்க்கர்கள், அந்த வில்லன்கள், நமக்குழுமாக எழும்புகிறவர்கள், சத்துருக்கள், பகையாளிகள், இச்சகம் பேசுகிறவர்கள், தேர் வில் பி தேர் ஃபார் எவர் அண்ட் எவர். ஆனால் தேவன் அந்த இடத்துல நமக்கு தேவையான கிருபைகளை தருகிறார். அந்த கிருபைகளை தருகிற இடம் ஆலயம், டிசைரிங், கவனிங்க. அப்படி இருதயம் வாஞ்சிக்கிறது, தமிழ் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவள், அந்த வாஞ்சி இல்லை என்றால் ஆசைகள் வராது. திரும்ப சொல்லுகிறேன், அந்த வாஞ்சை இல்லை என்றால், ஆசை இல்லை என்றால், அந்த வாஞ்சை இல்லை என்றால் வாய்ப்புகள் வராது. நீங்கள் வாஞ்சியுங்கள், வாய்ப்புகளை தேவன் தருவார். நான் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியனாய் இல்லை, முதிர்ச்சியான, ஆழமாய் பேசக்கூடிய, ஜனங்களுக்கு பயனுள்ள பாத்திரமாய் பேசப்படுகிற மனிதனாய் என் வாழ்க்கை அமையணும், வாய்ப்புகளை தருவார், அதற்கேற்ற சூழ்நிலை தருவார். காட் வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர், உணர்ப்புகள் நிறைவேற்றுவார். என்ன விருப்பம், பயனுள்ள பாத்திரங்களாய், நான் மறித்தாலும் இந்த சத்தியங்கள் பேசப்பட வேண்டும், இது பேசிக்கொண்டிருக்க வேண்டும்,
பலர் கேட்பார்கள், தினந்தோறும் செய்திகளை போடுகிறீர்களே, சுகம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, போடுகிறோம், எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது. தேவன் தந்த வாய்ப்பை இழக்க விரும்பவில்லை. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, நேரமெடுத்து கேளுங்கள். இது வாய்ப்பு, கேட்கும் செவி, ஆரோக்கியம், கிரகிக்கும் தன்மை, இதெல்லாம் இப்போ இருக்குது. யூஸ் இட். அந்த இரண்டாவது குறிப்பு, த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் டிசைரிங். யோசித்து பாருங்கள், அவர் சொல்கிறார் ஐந்தாம் வசனத்தில், அவருடைய இருதயங்கள் எப்படி மாறுகிறதாம், செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். என் இங்கிலீஷ் இப்படி போட்டுருது, தே வில் சர்வ், உமக்கு ஊழியம் செய்கிறார்கள். செம்மையான வழிகள், எப்படிப்பட்ட வழிகள், செம்மையான. கவனிங்கள், ஆரம்பத்தில் சொன்னேன், சேஃப்டி, செக்யூரிட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்ட்ரென்த். ஐந்தாவதாக, ஷுவர், நிச்சயத்தை கொடுக்கிறார். கவனிங்க, பலன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பலனற்ற நேரங்களிலே உண்மையிலே பலன், அந்த வார்த்தை அழைத்து சொல்ல விரும்புகிறேன், உண்மையிலே பலன். கவனிங்க, அது மட்டுமல்ல, அது ஒரு வார்த்தை எழுதுகிறது, செவ்வையான வழிகள். என் இங்கிலீஷ், பிளீஸிங் காட், தேவனுக்கு பிரியமான வழிகள். யோசித்து பாருங்க, எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளையே, ஜனங்க இது காலத்துக்கு வராங்க தெரியுமா, ஆசீர்வாதம் பெற, திருமணம் நடக்க, வெற்றி பரீட்சையில் வெற்றி பெற, நல்ல வேலை கிடைக்க, நல்ல வியாபாரம் நடக்க, அந்த வாரம் முழுசாக சமாதானமாக இருக்க, நல்லது. அதை விட மேலான வார்த்தை, செம்மையான வழிகளில் நடக்க. தமிழில் செவ்வையான வழிகள், ஆங்கிலத்தில் ப்ளீஸிங் காட், தேவனை பிரியப்படுத்தும் ஒரு வாழ்க்கை. ஏன் வாழ முடியல? நிறைய பேர் பிரசங்கம் சரியில்லை, போதகர் சரியில்லை, என்னை திட்டாரு, என்னுடைய பேசிட்டாரு. ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன், அவர் திட்டினா என்ன, இன்னும் சபைக்கு போங்க, அவர் பிடிக்கலையா உங்களுக்கு ஏற்ற சபைக்கு போங்க, அதற்காக கத்தரை விட்டுறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? மனிதர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை இழந்து போகாதருங்கள், பந்தய பொருள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்காருங்கள். அவர் பிடிக்கலாம் விட்டுருங்க, ஜஸ்ட் லீவ் இட், டோன்ட் ஹாவ் எ டிபேட். பட்டிமன்றம் வேண்டாம், இன்னொரு சபைக்கு போங்க, இன்னொரு ஊழியருக்கு போங்க. யோசித்து பாருங்கள், சில பேரை பார்க்குறேன், ஒரு இடத்துல ஒழுங்காக இல்லாதவங்க எங்கேயுமே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லோரும் சொல்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, போதொரு வாய்ப்பு தரவில்லை, என்னை பயன்படுத்த தெரியவில்லை. ஹலோ, உங்களுக்கு கிருபை இருக்குமானால் தேவனே வாய்ப்புகளை தருவார். நான் 16 ஆண்டுகள் ஒரு சபையில் இருந்தேன், என்னை யாருமே பயன்படுத்தவில்லை, எனக்குள்ள அந்த கிருபைகள் இருந்தது, அதுக்காக எல்லாத்தையும் போய் எனக்கு வாய்ப்பு தாங்க. நோ, 16 ஆண்டுகள் ஐ வாஸ் வெரி குவாய்ட், ஐ நோ மை பொட்டான்ஷியல், தேவன் தந்த கிருபை எனக்கு தெரியும், அபிஷேகம் தெரியும், அதற்கேற்ற திக்கசனங்கள் ஏராளம். அருமையான தேவ மனிதர் டாக்டர் டிஜிஎஸ் பல நேரங்களில் எனக்கு தீர்க்க உரைத்திருக்கிறார், பல தேவ மனிதர் உரைத்திருக்கிறார்கள், உன்னை இப்படி பயன்படுத்துவேன், இப்படி பயன்படுத்துவேன், இப்படி பயன்படுத்துவேன். ஆனால் அதற்குரிய தடயங்களே இல்லை, அமைதியாகத்தான் இருந்தேன். காலங்கள் மாறினது, தேவன் வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவன். நீங்கள் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன், யாக்கோபு சொன்னான், இப்படி சொன்னீரே, இப்படி வாக்கு பண்ணினீரே, என் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தீரே. யோசிச்சு பாருங்கள், அந்த பெத்தல் போராடும் போது கூட ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் உடன்படிக்கை செய்தீரே, வாக்குத்தத்தம் சொன்னீரே. இஸ் ஆல்வேஸ் குட் டு ரிமைன் காட், தவறில்லை. அவர் சொன்னதை அவர் கிணைப்போட்டு தவறே இல்லை. நான் அப்படி சொல்லலை, சொன்னீரே, இட் வாஸ் வெரி குவைட், அது என்னுடைய பயிற்சியின் காலம், என்னை பயன்படுத்துங்க, எனக்கு கிருபை இருக்குது, என்னை கூப்பிடுங்க. நோ, திரும்ப சொல்கிறேன், ஒரு நாள் காலங்கள் மாறும், உன்னுடைய ஊழியருக்கே தேவன் சொல்லுவார். என்னுடைய சபையில் நான் பல தரப்பட்ட மக்களை பயன்படுத்துகிறேன், ஜெபிப்பது ஒருவர், ஆரா நடத்துவது ஒருவர், காணிக்கை ஜெபம் ஒருவர், எல்லாமே ஒரு கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் நம்முடைய ஊழியம், டு டெவலப் பீப்புள். ஒருவேளை அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் அமர்ந்திருங்கள், தேவன் ஏற்ற காலத்தில் நடத்துவார். டோன்ட் மிஸ் த சர்ச், டோன்ட் டிஸ்பைஸ் த சர்ச். சபையை அற்பமாக என்னாதிருங்க, சபையை அசட்டே பண்ணாதீங்க.
ஊழியன் பிடிக்கலையா இன்னொரு சபைக்கு போங்க. டோன்ட் டிஸ்பைஸ். சபையை அசட்டை பண்ணாதீங்க, சபையை அற்பமாக எண்ணாதிருங்கள். நம்பர் ஒன், ஆரம்பத்தில் சொன்னேன், டுவெல்லிங், த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் டுவெல்லிங். நம்பர் டூ, த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் டிசைரிங், அந்த விருப்பம். எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம். எனக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், ஜனங்களை பார்க்கணும், வசனம் பேசணும், ஆராதிக்கணும், இந்த வரை இந்த ஆசை இருக்கிறது. பிரசங்கம் பண்ணணும், அந்த மைக்க பிடிக்கணும், அது இல்லை. தேவன் சொன்னதை கற்றுத்தர வேண்டும். எதை எனக்கு கற்றுக் கொடுத்தாரோ காலையில், அதை நாலு பேருக்கு சொல்லணும்னா எனக்கு தூக்கமே வராது. நாலு பேருக்காவது சொல்லணும். அதை இன்று வரை அதை நான் உண்மையாக செய்திருக்கிறேன். என்னுடைய விசுவாசிகள் சாட்சி. ஒருவருடைய திருச்சபையார் கேட்பாரானால் அவர் சாட்சி. நாலு பேருக்காக சொல்லுவேன், எண்ணிக்கை இல்லையே, டசன்ட் மேட்டர். நாளை என்பது என்னுடையதல்ல, இன்றைக்கு தேவன் தந்த வாய்ப்பு. த பிளஸ்ஸிங்ஸ் இன் டிபெண்டிங், தேவனை சார்ந்திருப்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். அந்த பன்னெண்டாம் சந்தி படிக்கிற கேளுங்க, தேவனை சார்ந்திருப்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். பாக்கியவான்கள், இந்த மூணு இடத்துலையும் சொல்லுது பாக்கியவான்கள். இன் இங்கிலீஷ் பிளஸட் இஸ் த மேன். பாக்கியவான்கள், எது பாக்கியம் படிக்கிற கேளுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாம் வசனம், பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, வல்லமையின் மேல் வல்லமை. முடிவு சியோன் பருவத்திலே தேவனுடைய சன்னதியிலே. அது இன்னொரு வார்த்தை, அழுகையின் பள்ளத்தாக்கு. எல்லாருக்கும் உண்டு. அது ஒரு வார்த்தை இருக்கிறது ஆங்கிலத்தில், தே கோ த்ரூ அண்ட் ஆல்சோ க்ரோ த்ரூ, உருவ நடப்பார்கள். அந்த வார்த்தை நன்றாக கவனிங்கள், நியூட்ராக்கி கொள்ளுவார்கள். அது நியூட்ராக்கிறது இல்லை, இவங்க லைஃப் ஸ்டைல். ஆரம்ப சொன்னேன் டுவெல்லிங், இரண்டாவது டிசைரிங், மூன்றாவது டிபெண்டிங், அதையே சார்ந்து வாழ்வது. கிரேஸ் அண்ட் க்ளோரி, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு வார்த்தைகள், ஒன்று ப்ரொவிஷன், இன்னொன்று ப்ரொடெக்ஷன். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது ப்ரொவிஷன், இன்னொன்று ப்ரொடெக்ஷன். தமிழில் நீ சூரியனும் கேடகமானவர். சூரியன் புரியுது உங்களுக்கு, இட் ப்ரொவைட்ஸ் வாட் வி நீட். இல்லைன்னா இன்றைக்கி ஜீவஜம் உயிர் வாழ முடியாது, நாமளும் உயிர் வாழ முடியாது. சன் கிவ்ஸ் த ப்ரொவிஷன். விளைநிலங்கள் யோசித்து பாருங்கள். ரெண்டாவது கேடகம், ப்ரொடெக்ஷன். சபை தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற இடம், சபை தான் நமக்கு பாதுகாப்பு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் தேவையோ அனைத்தும் செய்யும். ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை விட நம்முடைய ஆலயத்தின் வாசல்படி இருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். இன் அதர் வேர்ட், காட் வில் சப்ளை வாட் யூ நீட். ஆரம்பத்தில் சொன்னேன், டிசப்பாயிண்டட் வாழ்க்கை ஏமாற்றங்களிலே டிபெண்ட் த லார்ட். ரெண்டாவது, வாழ்க்கையின் ஏமாற்றங்களிலே டிசையர் த லார்ட். வாழ்க்கையின் ஏமாற்றங்களிலே டுவெல்லிங் இன் த லார்ட். கவனிங்கள், வாழ்க்கையின் ஏமாற்றங்களிலே டுவெல், ஏமாற்றங்களா டுவெல்லிங் இன் த ஹவுஸ் ஆஃப் காட், ஆலயத்தில் இருங்க. ஏமாற்றமா கவனிங்கள், ஆலயத்தில் விரும்புங்கள், டிசைரிங். மூன்றாவது, ஏமாற்றமா தேவனையே சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் வாழ்க்கையில் என்ன தேவையோ நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து 84 சங்கீதத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு உங்களை கொண்டு போகும்படி விரும்புகிறேன். அந்த பகுதி என்னவென்றால், எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431833. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.